அஸ்லாம் வலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ஃபியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான இன்டர்நேஷ்னல் குசின் தான் பார்க்க போகிறோம். என்னென்னா ஸ்பானிஷ் ஆம்லெட். இது ரொம்பவே சிம்பிளாக, குயிக்காக, அதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக செய்யலாம். இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக நல்லா குயிக்காக முடிஞ்சிடும், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஐக்கான் மேலும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் இல்லைன்னா கடாயை எடுத்துக்கோங்க. அது நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு நல்லா பாயில் பண்ணிவிட்டு கட் பண்ணி இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் உருளைக்கிழங்கு அப்படியே பாயில் பண்ணாமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி ஆட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குக் ஆகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன சின்ன பீஸாக சாப் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது சாதே பண்ணிக்கலாம். இந்த பொட்டேட்டோஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் 1 கப் அளவுக்கு முட்டைகோஸ் சேர்த்துக்கிறேன். கேபேஜ் அது இந்த மாதிரி நல்லா ஷ்ரெட்டடாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நல்லா சோத்தே பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் கூட ஆட் பண்ணி நம்ம செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இந்த முட்டைகோஸ்க்கும் உருளைக்கிழங்குக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நல்லா சாஃப்டாக வேகிறதுக்காக நான் 10 நிமிஷம் அளவுக்கு மூடி வச்சு குக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த கேபேஜ் கிறிஸ்பியாக வேணும்னா 5 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட கேபேஜும் உருளைக்கிழங்கும் நல்லாவே சாஃப்டாக வெந்திருக்கு. பாருங்கள், நல்லாவே குக் ஆகிருக்கு. உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி வச்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு பவுலில் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி ஒரு ஸ்பானிஷ் குசின்னால் இதுக்கு அங்கே எப்படி சொல்லுவாங்கன்னா டார்டியா தே பத்தாத்தாஸ் சொல்லுவாங்க இந்த ரெசிபி பேர். நம்ம காமனாக இதுக்கு ஸ்பானிஷ் ஆம்லெட் சொல்லுவோம். இப்போ அடுத்தது நம்ம முட்டை ரெடி பண்ணிக்கலாம். நான் 3 முட்டை அளவுக்கு எடுத்திருக்கேன். இது சின்ன சைஸ், அதனால் 3 எடுத்திருக்கேன். உங்ககிட்ட லார்ஜ் இல்லைன்னா மீடியம் சைஸ் இருந்ததுன்னா 2 முட்டை எடுத்துக்கிட்டால் போதும். இப்போ இது எல்லாமே உடைச்சிட்டு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த எக் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர், கருமிளகு தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த சால்ட் அண்ட் பெப்பர் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்சர் வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அந்த உருளைக்கிழங்கும் கேபேஜ் ரெடி பண்ண அந்த மிக்சரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் புதினா இலை கூட சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நல்ல ஒரு டேஸ்ட்டுக்காக நான் மிக்சட் ஹர்ப்ஸ் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த கொத்தமல்லி, இந்த ஹர்ப்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆம்லெட்டுக்கு தேவையான மிக்சர்லாம் நம்ம ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அந்த பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த ஆம்லெட் மிக்சர் இருக்கு இல்லையா, அது எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேம் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஆம்லெட் மிக்சர் ஆட் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட ஆம்லெட் அடியிலலாம் நல்லாவே குக் ஆகிருக்கும். இப்போ ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க, பிளேட் இந்த மாதிரி மேலே வச்சு கேர்ஃபுல்லாக நம்ம ஃப்ளிப் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் பண்ணும்போது உங்களோட ஃப்ளேம்ஸ் ரொம்ப லோவில் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா பாருங்கள், ஃப்ளிப் பண்ணிவிட்டு அதே ஆம்லெட் மறுபடியும் அந்த பேனில் போட்டுருங்க. போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. பாருங்கள், நம்மளோட ஆம்லெட் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல. லைட்டாக இந்த மாதிரி ஷேக் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் அளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணி குக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஸ்பானிஷ் ஆம்லெட் ரெடியாகிருச்சு. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை எடுத்து நம்ம இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கே பிஸ்ஸா மாதிரியே இருக்குல்ல. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டும் ரொம்ப மைல்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் குயிக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். பாருங்கள், உள்ளே வரைக்கும் நல்லாவே வெந்திருக்கு. நம்ம உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு ஆட் பண்ணனால உருளைக்கிழங்கும் சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா இன்டர்நேஷ்னல், ட்ரெடிஷ்னல், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் எல்லா ரெசிபிஸும் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் ஹாஃபிஸ்.